கர்த்தரை ஆராதிப்போம்.
வார்த்தைகள் பிரகாசமாக தான் சொல்ல முடியும். இடத்துல வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்ல முடியும். அந்த புஸ்தகம் எப்படி ஊருக்குள்ள வந்தான்னு தெரியாது. மற்றவர்கள் சுவிசேஷ புத்தகம் 8 ஆசை நான் உள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஊருக்குள்ளே வந்தால் கல்லால் அடிச்சு சாவச்சிருவாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு ஒரு எண்ணம் உள்ளே ஊந்தி தள்ளிட்டு பாருங்க, அவர்கிட்ட போய் அவர் என்னால் சுகமாக முடியும்னு ஒரு ஏதோ ஒரு தள்ளுதல் யோசிச்சு பாருங்க. உள்ளே வந்தால் சாவச்சிருவாங்க. ஒரு பக்கம் விரக்தி, நோய் வந்துடுச்சு, எல்லாருமே ஊரை விட்டு வெளியில் வச்சுட்டாங்க. குடும்பத்தை பார்க்கக்கூடாது, சொந்தக்கார பார்க்கக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது அவன் ஓடி வரான். நான் இயேசுக்கிட்டேன் வந்து ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு சுத்தமாகும். அவனோட எண்ணம், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்து பாருங்க, எப்படியாவது சுகம் ஆகணுங்க, அதுலேருந்து வெளியில் வரணும், அந்த வியாதியிலேருந்து வெளியில் வரணும். அது வந்து ஒரு கொடூரம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்க, சில நேரத்தில் நம்ம ஒரு பெரிய அளவில் யோசிக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அப்படியே கூணி கூறி அப்படியே வாழ்க்கை விட்டுருவோம். பரவாயில்ல, நமக்கு நேர்ந்துருச்சு, என்ன பண்ணுறது, இந்த வியாதி யாருக்கும் வரக்கூடாது எனக்கு வந்துருச்சு, இந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது எனக்கு வந்துருச்சு, சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினச்சிருவோம். இல்லை இல்லை, கர்த்தர் அப்படி விடுறதில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் மேலே வைக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும் அவர் ஒரு பதில் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் வந்து சொல்கிறான் பாருங்க, உமால் ஆகாண்டவர் உனக்கு சித்தமானால் என்னை தொட்டு சுத்தமாக்கும். கர்த்தர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவன் என்ன பண்ணாருங்க, தொட்டார். ஒரு ஆச்சரியம், அதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்றது என்னன்னா செஞ்சு பார்க்கணும். கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ன்றதை எழும்பி வரணும். ரொம்ப முக்கியம் பாருங்க, நம்பிக்கைன்றது நம்ம ஒரு நாளாக இழந்து போகவே கூடாது. நம்பிக்கைன்றதை பிடிச்சிக்கணும். விசுவாசங்கிறது இன்னும் மேலே, அது முதல்ல ஒரு நம்பிக்கையை காமிக்கணும். பரவாயில்ல, நம்பி போகிறேன், கர்த்தர் செய்வார நம்பி போகிறேன், அதுக்கு மேலே தான் விசுவாசம் வருது பாருங்க. நான் நம்பி போகிறதே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவரை விசுவாசிக்கிறவரை அவரால் எப்படி கை வைக்க முடியும்? ஏமேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள். கர்த்தர் என் நம்பிக்கையை கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேலை உங்கள் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் எதெல்லாம் அவற்ற நம்புறீங்களோ கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கிறார். உற்சாகத்தோடு கர்த்தர் துதித்து பாடுவோம்.
சொல்ல பெருகலோடு அறிக்கையிட்டு பாட பாட வல்லமை பெருகிறது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பெருகலோடு அறிக்கையிட்டு பாட பாட வல்லமை பெருகிறது. Thank you.